ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மயிலை மோகன் மாடித்தோட்டம். நல்லதை விதைப்போம், நல்லதை வளர்ப்போம், நல் வளம் பெறுவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்க்க போற வீடியோ முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லைங்களா? அந்த மாதிரி செடிகளுக்கெல்லாம் இடம் கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு தமிழ் செல்வின்னு ஒருத்தங்க இருக்காங்க. வேற யாரும் இல்லை, என் மாமியார் தான். ஸோ இடமே குறவா இருந்தாலும் செடியெல்லாம் வைக்கிறதுக்கு வந்து நிறைய இடம் கொடுத்துருக்காங்க. பூச்செடிகள், மூலிகை செடியெல்லாம் வச்சுருக்காங்க. அது என்ன ஏதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள செடிகளுக்கு இடம் கொடுத்த தமிழ் செல்வி இவங்க தான். ஸோ இவங்க வீட்டை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதான் என் மாமியார் வீடு. என்னென்ன செடிகள் வச்சுருக்காங்க, எப்படி வச்சுருக்காங்க அவங்கள கேட்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஆமாம், இந்த மரம் வெட்டிலாம் இருக்கீங்க, எவ்வளோ நாள் ஆகுது இந்த மாதிரி வெட்டி? இந்த மாதிரி எதனால் வெட்டிருக்கீங்க? 30 வருஷம் ஆகுதுப்பா இந்த மரம். நல்லா காயெல்லாம் கொடுத்துட்டு எல்லாம் பண்ணிடுச்சு. இப்போ மழை வர காரணத்தினால இப்போ வெட்டி 1 மாதம் ஆகுது, நல்லா வளர்ந்துருச்சு. இது மாதிரி நம்ம அப்பப்போ வெட்டி முருங்கை செடி நம்ம வளர்த்தோன்னு வச்சுருந்தாங்க, நல்லா வரும், காயும் நல்லா கொடுக்கும். இது நிறைய காய் கொடுத்துருக்குது. இப்போ வந்துட்டு நாங்கள் வெட்டி இது பண்ணிச்சிருக்கோம். இது வந்து பவழ மல்லிப்பா. இது வந்துட்டு மெடிக்கலுக்கும் இது யூஸ் பண்ணிக்கலாம், மெடிசனுக்கும். இது இது இந்த மாதிரி தான் பவழ மல்லி. பிள்ளையார் பூன்னு சொல்லுவாங்க. பிள்ளையார் பூன்னு சொல்லுவாங்க இதை. இது வந்து இந்த செடி இப்போ வந்துட்டு இருக்கு. அது மரமா, பக்கத்து வீட்டில் மரம் இருக்கிறதால அதனுடைய விதை கீழே விழுந்ததால இது நல்லா வளர்ந்துருக்கு நம்ம வீட்டில். இது வந்து நித்தியமல்லி செடி. இது நல்லா வந்து மழைக்காக வெட்டி விட்டவொடனே இப்போ கீழே இருந்து திருப்பி துளுத்து வெளியில வருது. இனிமே அதை வந்து மேலுக்கு வச்சிருக்கோம். வாழை மரத்தை உள்ள வச்சிருக்கீங்க? ஏலக்கி வாழை மரம் இது. ரொம்ப நல்லது. நம்ம வந்து பிரியாணி, புலாவ் இது எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி டீலையும் போட்டு நம்ம வந்து டெய்லி குடிச்சோன்னு வச்சுங்க, ரொம்ப நல்லது. சுகர் கண்ட்ரோல் ஆகும், எந்த ஒரு இதுவும் இருக்காது. இதுவும் ஒரு மெடிசன் இது சேர்ந்தது தான். ஆமாங்க, லெமன் வாசனை பயங்கரமா இருக்குங்க. ஆமா, அதுதான் லெமன் கிராஸ். இது ஒவ்வொரு வீட்டுல இருக்க லெமன் கிராஸ். இது அதிகமா டெல்லி அந்த சைடுகள்ல இருக்கும். இப்போ நம்ம சைட்லயே இருக்கு, நர்சரிலயும் கிடைக்குது. இது நீங்க வாங்கணும்னா வாங்கி நல்ல வாசனை, லெமன் வாசனை அடிக்கும். இது என்ன செடி? உள்ளுக்குள்ள ஒரு செடி வச்சிருக்கீங்க, அது என்ன செடி? இது வந்து இட்லி பூங்க, ரோஸ் கலர்ல இருக்கும், பால் ரோஸ். பால் ரோஸ். இது வந்துட்டு நல்லா பூத்துது. இப்போ வந்துட்டு இப்போ திருப்பி மொட்டு எடுத்து வருது. ஓகே. இது இந்த செடி தெரியும், கத்தாழை. இது கத்தாழை. இதுவும் நம்ம ஃபேஸ்க்கு எல்லாம் அப்ளை பண்ணோம்னா நல்லா இருக்கும். இது ஜூஸ் குடிக்கலாம். ஹீரோ மாதிரி ஆயிடும். நான் நிறைய காய் குடுத்துச்சு. இது சீதாப்பழம். இது வந்து நிறைய நாள் ஆனாலும் எனக்கு காய் குடுத்துட்டே இருக்கு. நாங்க வெட்டி விடுவோம், திருப்பியும் துளுத்து சீதாப்பழம் நிறைய காய் குடுத்து. இப்போ மேலே ஏறி இந்த அழகான சீதாப்பழத்தை இப்போ பறிக்கணும். இப்போ பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கு. இந்த
மாதிரி கேமராமேன் எல்லாம் வச்சு எதுமே பண்ண முடியாது. நீங்க தொப்புள குச்சிட்டீங்களே எத்துட்டங்க. டேஸ்டான சீதாப்பழங்க. வீட்டு நுழையிறோமா? இது எம்மா அமிர்தம்மாள் இல்லம். யார் மேவங்க இது? வந்து எங்க மாமியாரோட பேரு. அவங்க இப்ப இல்லாதால அவங்களோட ஞாபகார்த்தமா நாங்க அவங்களோட பேரை வந்து கேட்ல வச்சிருந்தோம். எப்பவுமே அவங்க நம்ம கூட இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். நானும் வந்து என் மாமியார் பேரை வந்து என் கேட்ல புஞ்சம் போட்டேன். இது வந்து 3 கலர்ஸ் மாறுங்க. இந்த செடி வந்து பான்ஸ் பவுடர் கூட இது வந்து இந்த பூல தான் எடுக்கறாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒயிட்டா இருக்கும். நெக்ஸ்ட் லைட் ரோஸ் ஆகும். டார்க் ரோஸ் ஆகும். இது என்ன செடி இது? எஸ் மார்க்கு. சாரணக்கீரைன்னு சொல்லுவாங்க. சாரணக்கீரைன்னா? சாரணக்கீரைன்னா அதுடைய பேரு. இதுவும் வந்து ஒரு மெடிசனுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. இதை வந்து இந்த கீரை எல்லாம் எடுத்து நம்ம கடைஞ்சி குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ரத்தம் சுத்தமாகும், உடம்பும் நல்ல ஒரு இதுவாக இருக்கும். இது சாரணக்கீரைன்னு சொல்லுவாங்க. இதை பார்த்துருப்பீங்க நீங்கள்? நான் கேள்விப்பட்டதில்லை. ஆனால் ரொம்ப உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆமாம், உடம்புக்கு நல்லது, ரத்தம் சுத்தம் பண்ணும். எங்கே கிடச்சிது இது? இதுவும் ஒரு நர்சரியில் தான் வாங்கினேன். நர்சரியில் கிடச்சிது. உங்க நர்சரில நல்லதெல்லாம் உங்களுக்கு நிறைய குடுக்குறாங்க போல. எங்க நர்சரில கிடைக்கு? நாங்க நல்லதா பார்த்து வாங்குறோம். அழகுக்காக இதுவும் ஒரு பூ வகையை சேர்ந்ததுதான். இதுவும் வந்துட்டு கலர் பூ தான். இது இதுவும் அழகுக்கு தான். இது வந்துட்டு மிளகாய் செடி, பச்சை மிளகாய் செடி. மூலிகை செடியும் வச்சிருக்கீங்க, மிளகாய் செடியும் வச்சிருக்கீங்க. ஆமா, எல்லாமே இருக்கும். ஒரே இடத்துல வந்து அழகா வச்சிருக்கீங்க. இடம் இல்லாதால இந்த அந்தந்த தொட்டியில அப்படியே வச்சிருக்கிறோம். இதுவும் வந்து கற்பூரவள்ளி தான். இந்த தொட்டியில இருந்தது தான், நான் கொஞ்சம் கொஞ்சமா எல்லா தொட்டிலையும் வச்சதால இப்ப அதிகமா வந்துருக்கு. இப்ப வந்து நீங்க கற்பூரவள்ளிய 4-5 கற்பூரவள்ளிய மாத்திருக்கீங்க. ஆமா ஆமா. நல்ல ரெட் கலரா இருக்கும். இந்த இட்லி பூ பூத்து இருந்தது, இப்ப வந்து துளுத்து திருப்பி பூ வைக்கும். பாருங்க எவ்வளவு பெருசா வந்து தொட்டியே உடஞ்சி நெக்ஸ்ட் ஒரு தொட்டியும் போட்டு வச்சிருக்கிறேன். இது வந்து அந்த அளவுக்கு நல்ல பெரிய தொட்டியா வேணும். இதுவும் ஒரு ஃப்ரோட்டன்ஸ் தான். இதோட பூவு இந்த மாதிரி இருக்கும், பூத்துக்கிட்டே இருக்கும், பாக்கிறதுக்கும் அழகா இருக்கும். ரொம்ப அழகா இருக்கும். அது கிழங்கு வகை வந்து இவ்வளவு பெருசா இருக்குது. இது மூலிகை செடி அந்த மாதிரி ஏதாவது இருக்கு? அப்படிலாம் இல்ல, இது அழகுக்கு குரோட்டன்ஸ் செடி. அவ்வளவுதான். சூப்பரா இருக்கும் பாக்கவே. என்ன இவ்வளவு சின்ன தொட்டியில இவ்வளவு பெரிய மரம் மாதிரி வந்திருக்கு. ரொம்ப அழகா இருக்கு. இது என்ன செடி? ரொம்ப அழகா இருக்கு பூ. இது வந்துட்டு இட்லி பூ. இது வந்துட்டு ஆரஞ்சு கலர். இது இப்ப பூத்திருக்கு. இன்னொரு இதுவும் பூத்திருக்கு. கேமராமேன் பூ மொட்டை தனியா காட்டுங்க. இது ஆரஞ்சு கலர் இட்லி பூ. நீ கொஞ்சம் வளரணும். இது இட்லி பூங்களா? இட்லினா இட்லி மாதிரி வரதுனால? ஆமா, அது பெருசா நல்லா இட்லி மாதிரி வரதால, குஷ்பு இட்லி மாதிரி இருக்கிறதால அது வந்து இட்லி பூன்னு நம்ம சொல்றது. பத்ராட்சி பூன்னு சொல்லுவாங்க. அஞ்சு மணி பூனா 5 மணிக்கு பூக்கும். 4 5 இந்த பூ பூக்கும். 6 மணி மேல பூக்காதுங்களா? ஆஹா, அப்பெல்லாம் பூக்காது. அது பூக்கிற டைம் தான் நம்ம டைம் வச்சுக்கணும். இது வந்து இந்த இலையை எடுத்து கட்டி வந்ததுன்னு வச்சுக்கோ. அந்த கட்டியில இது நல்லா ஹீட் பண்ணி அது மேல ஒட்டிட்டோம்னு வச்சுக்கோ. கட்டியில இருக்கிற மொத்தத்தையும் அதை எடுத்துட்டு வெளியில வந்துடும். இது மூலிகை செடியும் கூட, இது பூவும் அழகா இருக்கும். இதெல்லாம் என்கிட்ட சொல்லவா மாட்டேங்க சொல்லிதான். ஏன் தோட்டத்துல கொஞ்சம் போட்டுருவோம்ல? சீட்ஸ் தரேன், எடுத்துட்டு போய் போடுங்க. இதே குடுத்துருங்க, நான் போய் வச்சிருந்தேன். வச்சிருங்க, சீட்ஸ் தோர்த்து நான் எடுத்து தரேன். இதோ இருக்கு பாருங்க. இத நம்ம போட்டோம்னா இதுல வந்துட்டு நிறைய கலர்ஸ் இருக்குது.
வெள்ளை இருக்கு மஞ்சள் இருக்கு சிவப்பு கலர் என்ன செடி பேசுனீங்க பத்ராட்சி பூ 5 மணி பூன்னு சொல்றாங்க ஓகே ஓகே நான் அதை எடுத்து இந்த நான் வச்சி ஏன் மாடி தோட்டத்துல எப்படி வளருதுன்னு நான் காட்டுறேன் இது வந்து இந்த கலர் பூக்குது ஆனா வந்து இதுல எல்லா கலருமே இருக்கு ஒயிட் இருக்கு yellow இருக்கு red இருக்கு இந்த ஜெல்லுங்க கொடி மாதிரி பூ இதுங்க இது இது வந்து பிளேயர் பூ இருக்கு பாருங்க இதோ ஒன்னு இருக்கு இதோ ஒன்னு இருக்கு இங்க பாருங்க பிளேயர் பூ பிளேயர் பூ இது பிளேயருக்கு போட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அந்தனுடைய கொடி இது ஓகே சூப்பரா இருக்கு இது நல்லா மேலே வரைக்கும் போயிட்டு இருக்கு நான் ஒரு சின்ன இடத்துல இவ்ளோ பூக்கள் வச்சிருக்கீங்க ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு அது மேலே வரைக்கும் போயிருக்கு இது செம்பருத்தி இது செம்பருத்தி இது செடி வந்து செம்பருத்தி இது வந்து செம்பருத்தி இது ஒரு கலர் டபுள் கலர் டபுள் கலர் சூப்பரா எப்படி இதெல்லாம் என்னென்ன பராமரிக்கிறதுக்கு என்ன பண்றீங்க இதுக்கு அரிசி கழுவுன தண்ணி இந்த காய் எல்லாம் நம்ம சீவறோம் இல்லீங்களா தோல் இதெல்லாம் வந்து தண்ணியில போட்டு வெச்சிருந்து அந்த தண்ணியை வந்து எல்லாத்துக்கும் எடுத்து வந்து ஊத்துறேன் தனியா ஒரு இதுவா எதுவும் இல்லாத அதுவே வந்துட்டு ஒரு எருவா மாறிக்குது பாருங்க இத தவிர வேற எதுவும் இல்ல அரிசி கழுவுன தண்ணி மாவு குண்டான் கழுவுற தண்ணி இது எல்லாமே மட்டும் தான் நான் ஊத்திட்டு இருக்கேன் முட்டை முட்டையினுடைய தோல் இத காய வெச்சி அது இது பண்ணி போடுறேன் அப்படி இல்லனா உங்ககிட்ட எருவம் கொஞ்சம் வாங்கி போடுறேன் இது என்ன செடிங்க இதெல்லாம் இது வந்து நல்ல レッド கலர் செம்பருத்தி இது இருக்கு பாருங்க மொட்டு வெச்சிருக்கு இது வந்து நல்ல レッド கலர் பூ வந்து அவ்வளவு அழகா இருக்கும் பாக்கறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கும் பூத்துக்கு ரொம்ப இல பெருசு பெருசா அழகா சூப்பரா இருக்கு இது இது வந்து ஆடாதோட இல இதுவும் வந்து ஒரு மெடிசன் தான் இத காலையில வெறும் வயித்துல ஒரு நாலு இல நம்ம சாப்பிட்டு தேனோட சாப்பிட்டோம்னு வெச்சீங்க நல்ல உடம்பு சுத்தமாவும் கோல்ட் வரவே வராது இது மெயின் கோல்டுக்கு தான் இது ரொம்ப நாள் ஆஸ்மா அந்த மாதிரி எல்லாம் இருக்குறவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது இது பேரு ஆடாதோட இலைன்னு சொல்லுவாங்க ஆடு தொடாத இலை இது அந்த அளவுக்கு கசப்பா இருக்கும் இது ஆனா வந்து உடம்புக்கும் அவ்வளவு நல்லது பரவாயில்லைங்க இவ்வளவு சின்ன இடத்துலயும் நீங்க வந்து இவ்வளவு செடிகள் வச்சிருக்கீங்க இது வந்து மல்லி செடி குண்டு மல்லி குண்டு மல்லி இது வந்து நர்சரில தான் வாங்கி வச்சேன் இப்போ நல்லா வளர்ந்துட்டு வருது இது வந்து வாசனை ரொம்ப அதிகமா இருக்குங்க சூப்பரா இது வந்து பாரிஜாதம் இது பாரிஜாத பூவு இதுவும் நர்சரில தான் வாங்கினேன் இது இந்த அளவுக்கு நல்லா பெருசா வளர்ந்து நிறைய பூ கொடுத்துருச்சு இப்போ வந்து திருப்பியும் மொட்டு வச்சு ஒரு பூ வச்சாவே வீடு ஃபுல்லா வாசனை வரும் போல அவ்வளவு வாசனை இருக்கு ஆமா நல்லா வாசனை இருக்கும் அது பாரிஜாதம் போது அந்த வாசனை எல்லா இடத்துக்குமே நல்லா இதுவாகும் ஒரு சின்ன இடம் தான் கொஞ்சம் குறைஞ்சது பாத்தீங்கன்னா இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா 50 ஸ்கொயர் தான் இருக்கும் நம்மளே நிக்க முடியல ஆனா இந்த இடத்துல இவங்க வந்து நம்ம வீட்டுல நம்ம வீட்டுல வைக்கிற வாழை மரம் பக்கத்து வீட்டு வரைக்கும் போயிருக்கு இவங்க எங்க மாமியார் வச்ச மாமரம் வாழை மரம் பக்கத்து வீட்டுல வச்சு இந்த வீட்டுக்கு வந்துருக்கு வித்தியாசமா இருக்கு ஆனா ரொம்ப அழகா இருக்குங்க இது என்ன இந்த செடி மேல இருக்கு அது வந்து மணி பிளான்ட் மணி பிளான்ட்னா மணி மணி பிளான்ட்னா அது வெச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய காசுலாம் சேரும் அப்படிங்களா எல்லாத்தையும் குத்துறடா அழகா வைக்கலாம் அது வந்து மணி பிளான்ட்ன்றது வந்து அது அதே மாதிரி இலைகள்லாம் கொஞ்சம் காஞ்சதுனா கூட உடனே உடனே எடுத்துணும் அந்த செடிக்கு மட்டும் வாங்கி வச்சிருக்கேன் இது வந்துட்டு அது ஒண்ணுத்துக்காக தான் சொன்னாங்க மத்தபடி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாருங்க இது வந்து ரோஸ் செடி இதோ இருக்கு பாருங்க இது வந்து ரோஸ் செடி இது வந்து நல்ல ஒரு மெரூன் கலர் நல்ல வெல்வெட் பூ மாதிரி ரோஸ் நிறைய கொடுக்கும் ரோஸ் இப்ப நான் நேத்துக்கு எடுத்துட்டதால இதுல பூ இல்லை திருப்பியும் துளிர் வச்சு நிறைய பூ வரும் ஒரு ஒரு நாளைக்கும் ஆறு பூ அஞ்சு பூ கண்டிப்பா பூக்கும் முன்னாடி நான் சொன்ன இல்லைங்களா முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி அப்படின்ற மாதிரி அது சொன்னது புரிஞ்சுச்சா சின்ன இடமா இருந்தாலும் இந்த இடத்துல அவங்க எந்த அளவுக்கு பூச்செடிகள் மூலிகை செடிகள்
வாழை மரம் இந்த மாதிரி எவ்வளவு செடிகள் வச்சிருக்காங்க பாருங்க. கண்டிப்பா ஹேண்ட்ஸ் ஆஃப் உங்களுக்கு. ஏன்னா நான் வந்து ஒரு 1.5 மாசம் வரும்போது அந்த அளவுக்கு இல்ல செடிகள். ஆனா இப்ப வந்து ரொம்பவே அதிகமா செடி வச்சிருக்கீங்க நீங்க. உண்மையிலே நீங்க வந்து வீட்டுக்கும் நாட்டுக்கும் இந்த உலகத்துக்கும் நல்லது பண்ணிருக்கீங்க ஒரு வகையில. சோ தமிழ் செல்விக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிடலாம். எல்லாருமே இதே மாதிரி வைங்க, நல்லா இருக்கும். காலையில எழுந்து வந்தோம்னா அந்த பச்சை பசேல்னு பார்க்கும் போது அது வந்து நமக்கு மனசுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அன்னைக்கு பொழுது ஃபுல்லாவே எல்லா நாளுமே நல்லா இருக்கும். பாக்குறதுக்கும் நல்லா பசுமையா இருக்கும். நம்ம வீட்டுக்கு முன்னாடி இடம் இல்ல இருந்தாலும் அதுக்கு இருக்கிறதுக்கு ஏத்த மாதிரி நம்ம தொட்டிகளை வாங்கி அதுக்கு ஏத்த மாதிரி அழகா வச்சுக்கிட்டோம் வச்சுக்கோங்க, நல்லா இருக்கும். இது எல்லாருமே செய்யலாம். இருக்கு இடம், இருக்கு இடம் இல்ல எல்லாம் கிடையாது. உண்மையில நீங்க சொன்னதுதான் உண்மை. ஸோ உங்ககிட்ட இருந்து நான் இந்த மாதிரி விதைகள் கொண்டு போறேன். இதே மாதிரி ஆடதோட இலை அந்த மாதிரி சாரணை ஸோ அந்த மாதிரி கீரையும் வாங்கி நான் வந்து எங்க மாடி தோட்டத்தில் போட்டு நாங்கள் வளர்த்து காட்டுறோம். இந்த வீடியோவை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் நல்ல ஒரு வீடியோவில் பார்ப்போம். இப்போ தமிழ்ச்செல்வி தேங்க்ஸ் சொல்லிட்டு கிளம்பிடலாம். தேங்க்ஸ் மேடம். பாய் 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 பாய்.